நடிகை ஷக்கிலா ஆரம்ப காலத்தில் பல கவர்ச்சிகரமான படங்களில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரீசண்டாக கன்னடத்தில் பிக்பாஸ்லேயும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழில் குக் வித் கோமாளி ஷோலேயும் கலந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பட்டாளத்தையே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நிலையில் ஷக்கிலா அவர்கள் இப்போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ இது குறித்து ஷக்கிலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்காக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தேன்னா, நாடு முழுவதும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறையா கொடுமை நடக்குது, அதை தைரியமாக நான் தட்டி கேட்பேன், இதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நிருபர் ஒருத்தர் குஷ்புவோட ஷக்கிலாவை ஒப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிச்சயமாக என்னோட தேவைக்காக மட்டும் நான் அரசியலுக்கு வரல, காங்கிரஸில் இருந்து குஷ்பு விலகியதால் அந்த இடத்த நிரப்புவதற்காக தான் வந்திருக்கேன்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக இல்லை, குஷ்புவோட என்னை ஒப்பிட வேண்டாம், எனக்கு அவங்க சீனியர். காங்கிரஸில் நான் இணைந்தது போல் இந்த கட்சியிலிருந்து அவங்க விலகினதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். கட்சி தலைமை அனுமதி அளிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போது ஷக்கிலா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர வைரலாக பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷக்கிலா அரசியல் வந்தது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.